ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மிஸ்ஸஸ் பட்டிக்காடு பேசுகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரியட்டும். கடுகு வந்து பொரியதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சதும் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு பொடி சேர்த்துருக்கேன். மிளகு வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இது போல் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு வந்து நான் எதுக்காக பொடிச்சு சேர்த்துருக்கேன்னா, குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அதை எடுத்து தூர வைக்க மாட்டாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். மிளகு முழுசாக சேர்த்தா நம்மளே சாப்பிட மாட்டோம், பெரியவங்களே எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். அதனால தான் மிளகை பொடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போது கோதுமை மாவை கலந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து 200 மில்லி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க, எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. இப்போது இது உள்ள மசாலா கலவையை உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மாவோட எல்லா பக்கமும் இந்த மசாலாவோட டேஸ்ட் இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல்லை வச்சு அதில் மாவு ஊற்ற வேண்டியதான். இதுபோல் தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். தோசை முறுமுறுன்னு வந்தோன்னா நீங்கள் இன்னுமே மெல்லிசாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இன்றைக்கி இந்த கோதுமை மாவு மசாலா தோசைக்கு தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி தோசையில் வந்து மிளகு மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லாவே காரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.